ஹரி ஓம் மகா காளி. அண்மையில் அடியன் பெற்ற ஓர் பெரும் பாக்கியம் பின்னவாசல் பெரியவாவுடைய ஓர் பேர் அனுமதியின் காரணமாக அவர் அருளாட்சி செய்து வருகிற அந்த பின்னவாசல் கிராமத்தில் அமைந்திருக்கும் அவரது ஜீவசமாதி ஆலயத்தில் சென்று வழிபடும் பெரும் பேறு பெற்றேன். ஆண்டவன் பிச்சி அம்மையாருடைய சரிதத்தை கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கு பின்னவாசல் பெரியவாவுடைய பேராற்றல் தப ஆற்றல் எத்தகையது! அவர் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை மற்றொரு தேகத்திற்கு கூடுவிட்டு கூடுபாயும் சித்தாடலை நிகழ்த்தி காட்டியவர் என்கிற ஓர் பேர் உண்மை அந்த ஆண்டவன் பிச்சி அம்மையாருடைய சரிதத்தை கேட்டவர்கள் நீங்காது நினைவில் வைத்திருப்பார்கள். அத்தகைய ஒரு அபூர்வ சித்த புருஷராக விளங்கக்கூடியவர் இந்த பின்னவாசல் பெரியவா. அவருடைய தேகம் ஒடுங்கி இருக்கிற அந்த ஜீவசமாதி ஆலயம் அடுத்த சில மாதங்களில் கும்பாபிஷேக நிகழ்வுக்காக புது வடிவம் பெற்று வருகிறது. இதற்கு முன்பாக இருந்த ஆலய வடிவத்திலிருந்து முற்றிலும் வலிமை பொருந்திய ஒரு கற்கோவில் வடிவமாக அன்பர்கள் இணைந்து எழுப்பி வருகிறார்கள். இன்னும் பெருமளவு பணிகள் நடக்க வேண்டியிருக்கிற நிலையில் தேசமெங்கும் இருக்கிற பல அன்பர்கள் தொடர்ச்சியாக அந்த புண்ணிய பணிக்கு தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள். பின்னவாசல் பெரியவான்னு சொல்லுவா. பின்னவாசல் பெரியவா பூர்வாசிரமத்தில் திருநெல்வேலி கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர். இவர் தெலுங்கு பிராமின். இவர் சின்ன வயசுலேயே இவருக்கு விவாகம் பண்ணி வச்சதுனால அது பிடிக்காமல் இவர் ஆவடியார் கோயில் வந்துட்டார். ஆவடியார் கோயிலில் யோகாம்பிகைக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் தபஸ் இருந்திருக்கார். இவர் தபஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டார், ஒரு வாரத்துக்கு அவர் தியானத்திலே இருப்பார். இவருக்கு ரொம்ப பிடித்தது கேசரி காஃபி தான் ரொம்ப சாப்பிட்ருக்கார். இந்த ஊரில் யஜ்ஞராம தீட்சிதர் நடேச தீட்சிதர்ன்னு இருந்தார். அவள் தான் இங்கேருந்து ஆவடியார் கோயிலுக்கு பாராயணத்துக்கு போகிறப்ப பெரியவாளை பார்த்துட்டு நீங்கள் பின்னவாசல் வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டிருக்கார். அதனால் இவர் 1935 மேலே 40 அந்த இதில் பின்னவாசலுக்கு வந்திருக்கார். கிடையாது, ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல தான் இவர் ஒரு கொட்டகையில் இருந்தார். 1944 தை மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் பெரியவா சித்தி அடைஞ்சார். இவர் பெரியவா சித்தி அடைகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் இவர் வந்து சன்னியாசம்லாம் எடுத்துக்கல, வெள்ளை வஸ்திரத்தில் தான் பெரியவா இருந்திருக்கார். இவர் லாஸ்ட்டு அந்த சித்தியாரப்புறத்துக்கு முன்னாடி தான் காசாயம் கட்டியிருக்கார். காசாயம் கூட கட்டி யாரும் ஜாஸ்தி பார்த்ததில்லை, வெள்ளை வஸ்திரத்தில் தான் பார்த்துருக்கார். பெரியவா வெள்ளை வஸ்திரத்தில்னா துன்பப்பூ கலரில் இருக்குமா அவர் வஸ்திரம். இந்த மரத்துக்கிட்ட தான் பெரியவா நிறைய நாள் தியானம் பண்ணியிருக்கார். அவர் மானசீக குருவாக வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராவில் தான் இவர் மானசீக குருவாக வச்சுட்டு இருந்திருக்கார். அப்போ மானசீக குருவாக சதாசிவ பிரம்மேந்திரா சொல்லியிருக்கார், நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ சின்ன வயசில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு விவாகம் ஆகி சின்ன வயசுலேயே அன்றைக்கி கன்னிகாதானம் பண்ணி வச்சுருவேன், அந்த விவாகம் ஆகி நீ அவளை விட்டுட்டு நீ வந்துட்ட, ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும், அதனால் நீ உனக்கு வந்து அடுத்த ஜென்மன்னு உண்டு, அதனால் நீ கூடு விட்டு கூடுவானு சொல்லி அதுக்கான நேரம் வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரகதவள்ளி வந்து நல்ல முருகன் பக்தி உள்ளவன் மரகதவள்ளிங்க பேர். ஆனால் அப்புறமேலும் வந்தது ஆண்டவன் பிச்சை, அவளோட உடம்புல தான் பின்னவாசல் பிரிவா கூடு விட்டு கூடு பஞ்சர். இந்த கலியுகத்தில் கூடு விட்டு கூடு பஞ்சதில் பின்னவாசல் பிரிவால் ஒன்று. ஏன்னா அதுக்காக தான் இங்கே இது ஜீவசமாதி இதாகிறப்ப பிரிவா வந்து ஜீவசமாதி, ஜீவசமாதி ரொம்ப ஜாஸ்தி இடத்துல கிடைக்காது, அதனால தான் இது வைக்கிறப்பவே ஒரு ஹோல் மாதிரி வைங்கன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹோல் மாதிரி வச்சு நான் எப்போ வேணாலும் வெளில போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நிறையா தடவை நிறையா பேருக்கு நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சே நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு தடவை பெரியவாங்கியே ஒரு பெண் ரூபத்தில் வந்தார். பெண் ரூபத்தில் எப்படின்னா ஒரு மஞ்சள் வஸ்திரம் மேலே ஒரு மஞ்சள் சால்வையை போத்திண்டு நான் ஆஞ்சநேயர் கோயில் பூஜை பண்ணிக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே பெரியவாள்கிட்ட இருந்த சாதத்தை எடுத்து கொஞ்சம் பாலை விட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே மெயின் ரோடு தான் போனோம், எங்கே போனோன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் பெரியவா இன்னமும் அந்த சித்தி விளையாட்டுகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் அவரை பற்றி. நானும் இங்கே வந்த அதிஷ்டானத்துக்கு பூஜைக்கு 2003 கும்பாபிஷேகம் ஆச்சு. கும்பாபிஷேகம் ஆகி ஒரு மாதத்தில் வந்தேன்.
நான் வரப்போ எனக்கு 20 வயசு, இப்போ 42-43 வயசு ஆகுது. 23 வருஷமாக இங்கே அதிஷ்டானத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தை மாதத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த ஆராதனை, பெரியவாளோட ஆராதனைக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணிடணும். இங்கே வந்துவிட்டு இந்த அனுஷ்டானத்துக்கு வந்துவிட்டு எனக்கு நிறையா மாற்றங்கள் வந்துச்சு. நான் பல விதத்தில் சிரமத்தில் இருந்தேன். இங்கே வந்து ரொம்ப நல்லா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி கொரோனா வந்துட்டப்ப என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து மாத்திரைகள் வந்து கிடைக்காது, அதை ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் அன்றைக்கி வந்து பெரியவாகிட்ட வேண்டிகிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்கே தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த மருந்து மாத்திரையும். யாருன்னே தெரியாமல் ரெகுலராக வாங்குகிற இடத்துல அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டா, இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்ட்டா. ஆனால் அந்த டேப்லெட் வந்து ஒரு நாள் கூட சாப்பிடாமல் அவளால் இருக்க முடியாது, அந்தளவுக்கு இதுவாக இருந்தா. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரியவாகிட்ட வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.